ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கதை வித் அப்பு. அப்புக்கு எல்லாரும் ஒரு ஹாய் சொல்லுங்க. வெரி குட். நான் சொல்கிற ஸ்டோரிஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம மட்டும் கதை கேட்டால் போதுமா? ஹாப்பினஸ் இதில் இருக்க சந்தோஷம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறதுல இருக்கு. கண்டிப்பாக ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இந்த வார கதை கேட்கறதுக்கு ரெடியா? பெருசாக ரெடி சொல்கிறானே அப்பு. வாங்க கதைக்கு போகலாம். கிளியனூர் அப்படின்னு ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் எல்லா அனிமல்ஸ் பேர்ட்ஸ் நிறைய மிருகம் பறவையெல்லாம் இருந்தது. அதில் பப்ளு அப்படின்னு ஒரு யானை. என்ன தெரியுமா ஸ்பெஷல் அந்த யானைக்கு? பயங்கர ஹைட்டு, சம வெயிட்டு, 4000 கிலோ, 4000 கிலோஸ், பயங்கர ஸ்ட்ராங். அதனால் அவனுக்கு ஒரே பெருமை, நம்ம தான் இந்த காட்டிலேயே இவ்வளோ பலசாலியாக இருக்கும்னு பாக்கி எல்லா அனிமல் பேர்ட்ஸையும் ரொம்ப கஷ்டப்படுத்த வேண்டியது, வேணும்னே மிதிக்கப்படுற மாதிரி பயமூட்ட வேண்டியது, அப்படி நடந்து போகும்போது முயலை காதை பிடிச்சி அப்படியே தூக்கி போட வேண்டியது, எல்லா அனிமல்ஸ்க்கும் ஒரே பயம், ஐயோ இன்னைக்கு யார் என்ன சேட்டை அவன் பண்ண போகிறானோ அப்படின்னு. அன்னைக்குன்னு பார்த்து நம்ம பப்ளுக்கும் ஒரே ஜாலி மூடு. பக்கத்தில் இருந்த கிராமத்துக்கு போகிறான். அதனால் ஒரே சந்தோஷமாக பாட்டு. நீங்களும் பாடி ஆடுறதுக்கு ரெடியா? வாங்க நம்ம பப்ளுவோட பாடுவோம். தன்னோட பெரிய ஃபேன் மாதிரி அந்த காதை அப்படியே ஆட்டிட்டு ஒரே பாட்டு, தக்கிட்டா அப்படின்னு பாடிட்டே வந்தான். பார்த்தா திடீர்னு பாட்டை நிறுத்திட்டான். கமகமனு வாசனை, என்ன தெரியுமா? கரும்பு தோட்டம். இத்தனை நேரம் ஒரே தக்கிட்ட தக்கிட்டேன்னு பாடினோடனே, கரும்பு தோட்டம் வீசுது வாசம், நெறஞ்சு போகும் வயரும் மனசும், இது போதும் எனக்கு இது போதுமே அப்படின்னு பாட ஆரம்பிச்சுட்டு, தக்கிட்ட 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 தக்கிட்டன்னு நிறைய கரும்பை, கிழியும் கரும்பு எல்லாத்தையும் நாசம் பண்ணி மிதிச்சு கொஞ்சம் கரும்பு அப்படியே எடுத்துட்டு திருப்பியும் காட்டுக்கு வந்து ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் எல்லா கரும்பையும் கீழே போட்டு ஒரு கரும்பு எடுத்து உரிச்சு கச்சக்கும் மச்சக்கும் தும்பிக்கலேருந்து வழியிற கரும்பு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு பூ அப்படின்னு சக்கையை துப்பிச்சு திருப்பியும் இன்னொரு கரும்பு அதே மாதிரி. ஹலோ ஹலோ, என்ன நினச்சிட்டு கேங்க அப்படின்னு ஒரு குரல். முதல்ல கேட்கவே இல்லை நம்ம பப்ளு, ஏன்னா அவ்வளோ சுவாரஸ்யமாக கரும்பு தின்னுட்டு இருந்தான். திருப்பியும் அதே குரல், ஹலோ நான் பேசிட்டே இருக்கேன், உங்களுக்கு காதில் வேலையா அப்படின்னு வேகமாக சத்தப்பட்டோன்னே நம்ம பப்ளு எல்லா பக்கமும் பார்த்துச்சு. என்னடா எங்கேயும் சத்தம் மாத்திரம் வந்து ஆளை காணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹலோ என்ன நீங்கள் மேலே பார்க்குறீங்க, சைடில் பார்க்குறீங்க, கீழே பார்க்க மாட்டீங்களா அப்படின்னோடனே கீழே பார்த்தா ஒரு எலி மவுஸ் அது அந்த மரத்துக்கு கீழே இருந்த ஹோல் பொந்தில் அந்த எலி தங்கிட்டு இருந்துச்சு, அதோட வீடு. நம்ம பப்ளு என்ன பண்ணுச்சு, இந்த கரும்பை சாப்பிட்டு சாப்பிட்டு சக்கை எல்லாத்தையும் அதோட ஹோலில் போட்டு அந்த வீடையே இருட்டு பண்ணிடுச்சு. பயங்கர கோவம், அதனால ஒரே அப்செட் வேறு நம்ம மவுஸ்க்கு. என்ன என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, உங்கள் அம்மா உங்களுக்கு குட் மேனர்ஸ் தான் சொல்லி தள்ளியா? குப்பையை எங்கே போடணும்? குப்பை தொட்டியில் தான் போடணும். இப்படிலாம் இங்கே போட்டிருக்கீங்க, எல்லாத்தையும் இடுங்க, இங்கேருந்து இடத்த காலி பண்ணுங்கள் அப்படின்னோடனே நம்ம பப்ளுக்கு துளுருட்டு போச்சு. என்னடா இத்தனை உண்டு இந்த எலி மவுஸ் வந்து நம்மளை போய் என்ன சொல்கிறது அப்படின்னு கண்டுக்கவே இல்லை. திருப்பி இன்னொரு கரும்பு அப்படின்னு திருப்பியும் அந்த வீட்டு வாசலையே பண்ணோன்னே, நான் உங்களுக்கு வான் பண்ணுறேன், திருப்பி திருப்பி சொல்ல மாட்டேன், என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, முதல்ல இடுங்க, கிரேசியாக இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னோடனே பயங்கர கோவம் வந்து போச்சு. இப்போது நம்ம பப்ளுக்கு வயலில் அந்த சாப்பிட்டுட்டு இருந்த அந்த சக்கையை யார் மேலே துப்பிட்டா? இப்போது எலி மேலே துப்பிடுச்சு. வந்தது கோவம் எலிக்கு, நேராக தும்பிக்கையில் ஏறி, என்ன நினச்சிட்டு கேங்க, நான் எவ்வளோ தூரம் சொல்கிறேன் கேட்க மாட்டீங்களா? என்கிட்ட எதையும் வச்சுக்காதீங்க, அப்புறம் ரொம்ப ரொம்ப நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு மிரட்டுச்சு. இது தும்பிக்கையிலேருந்து மெதுவாக எலி எடுத்து அப்படியே காட்டாசுன்னு தூரக்க வீசிடுச்சு. பாவம் பயங்கரமாக அடிபட்டுருச்சு.
இன்னைக்கு மேலே நம்ம கண்டிப்பாக லெசன் கற்றுக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அந்த எலி என்ன பண்ணுச்சு தெரியுமா, நேர நம்ம பப்ளு யானையோட தும்பிக்கைக்குள்ளே போயிடுச்சு. ஆனால் அப்போ கொஞ்ச நேரத்தில் அது வந்து இதுக்கு ஜாலியாக இருந்தது போக வலிக்க ஆரம்பிச்சுது. நம்ம மூக்குக்குள்ள ஏதாவது பச்சனா மூக்கு சிந்தது, என்னெல்லாம் பார்த்தா நிறைய தண்ணி கண்ணெல்லாம் பிதிங்கி போயா பயங்கரமா பண்ணி வேகமா ஓடிச்சு மரத்துல முட்டுச்சு. பார்த்தா எலி வெளியில வரவே இல்லை, மர கிளையெல்லாம் கீழே போட்டுச்சு. துப்பு துப்பு துப்புனா ஓடிச்சு பிளிரிட்டே அந்த காட்டில் இங்கேயும் அங்கேயும் ஓடிச்சு. ஆனால் நம்ம எலி வெளியில் வரதாவே இல்லை, நேரம் இப்படி போச்சு கீழே வருது, மேலே போச்சு கீழே வருது, அட்டகாசம் எலி அதோட தும்பிக்கையில் பண்ணிகிட்டே இருந்தது. கடைசியில் இது வலி தாங்க முடியாம அப்படின்னு கத்திட்டே அந்த காட்டை விட்டே போயிடுச்சு. இந்த சத்தத்தை கேட்டு எல்லா அனிமல்ஸும் பேர்ட்ஸும் வந்து ஐயோ என்ன ஆச்சு இந்த பப்ளுக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு, திருப்பி அந்த காட்டு பக்கமே பப்ளுவரில் எல்லா அனிமல்ஸுக்கும் நிம்மதியாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒருத்தருக்கு புது வீடு கிடச்சிது. யார் அது? வெரி குட், எலி. எங்கே இப்போ தங்குச்சு? ஹோம் ஸ்வீட் ஹோம். எங்கே? யானையோட தும்பிக்கை தான் அதுக்கு வீடாக போச்சு. இப்பயும் நீங்கள் எங்கேயாவது யானை வேகமாக இந்த மாதிரி கத்திட்டு ஓடிச்சுன்னா எனக்கு தெரியாதப்பா, இது பப்ளு யானையாக கூட இருக்கலாம். என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். என்ன கற்றுட்டேங்க இந்த கதையில்? இந்த முதல்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிற அந்த நினப்பை எடுத்துடணும். நம்ம என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், நம்ம பயங்கர மைண்ட்லேயும் நம்ம ரொம்ப நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தாலும் ரொம்ப பொலைட்டாக சாதுவாக ஹம்புலாக நம்ம இருக்கணும். அதே சமயம் யாரையுமே ஓ இவன் சின்னவன் இவனால் நம்மளால என்ன எப்போடா அப்படின்னு யாரையும் எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. முக்கியமாக இன்னொரு விஷயம் எலி சொல்லி கொடுத்துச்சு இந்த கதையில். என்னது? குப்பை எங்கே போடணும்? வெரி குட், குப்பை தொட்டி தான், வீடுன்னே இல்லை. எங்கே நீங்கள் வெளியில் போனாலும் குப்பை, எங்கேயாவது பேப்பர் எதையாவது சாப்பிட்டுட்டு அந்த கவர்லாம் இருந்ததுன்னா குப்பை தொட்டியில் தான் போகணும். நம்ம தான் நம்ம ஏர்த் பூமியை சுத்தமாக வச்சுக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இதை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அடுத்த வாரம் இதோட ஒரு சூப்பர் ஸ்டோரியோட நானும் அப்பவும் உங்களை பார்க்குறோம். அது வரைக்கும் டேக் கேர், பை பை.